திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனை 40 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனை தற்போது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இங்கு தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளும் 300க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளும் சுகாதாரமும் கேள்விக்குறியாகி உள்ளது. 500,000 ரூபாய் செலவு செய்து வாங்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரம் பயன்படுத்தப்படாமல் காட்சி பொருளாகவே வைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் தொட்டி மற்றும் டம்ளர் வைக்கப்பட்டுள்ள இடமும் அசுத்தமாகவே காட்சியளிக்கிறது. மருத்துவமனை நுழைவு வாயில் அருகே வைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயும் தூய்மையற்ற குடிநீர் வருவதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். நுழைவு வாயில் அருகே திறந்த வெளியில் மனித கழிவு வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நோயாளிகள். ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்லாம் ஒன்றும் சரியில்லை, வார்டுலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்களாம் இருக்குது, இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து நிறைய இடத்துல டெங்கு ஃபீவர்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல்லாம் சுத்தமாக வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். உள்ளே நுழையவே முடியல சார், அந்தளவுக்கு ஸ்மெல்லாக இருக்குது. கொஞ்சம் நீட்னஸாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேச்சு வயசானவங்களாம் வராங்க, குழந்தைங்களும் வராங்க, நடுத்தர வயசில் உள்ளவங்களாம் வராங்க. சுத்தமாக இருந்தால் தானே சார் மற்றவங்களுக்கும் அந்த இது எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். திருத்தணி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் கொசுக்களின் தொல்லைக்கும் ஆளாகி வருவதாக நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மருத்துவமனையில் செவிலியர்களின் பற்றாக்குறை உள்ளதால் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. நோயாளிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு திருத்தணி அரசு மருத்துவமனை நிர்வாகம் முறையான பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்குமார்.